அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 1120 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு திருவேற்காடில் இருக்குது. திருவேற்காடில், திருவேற்காடை விட்டு வெளியில் அவுட்டர்லலாம் இல்லை, திருவேற்காடில் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளில வந்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளில வந்து ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா சிவன் கோயில் போகலாம். அது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளில வந்து லெஃப்ட் சைடில் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி போகிற ரோட்டில் போனீங்கன்னா நம்ம திருவேற்காடு அம்மன் கோயில் போகலாம் இல்லையா. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளில வந்து ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா, ரைட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போனாலே நேராக போகிறதே வந்து சிவன் கோயிலுக்கு தான் போகும். அந்த சிவன் கோயில் போகிற வழியிலேயே கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி நகர் அப்படின்னு இருக்கும். அந்த அபிராமி நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்திருக்கு. ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நான் முதல்ல சொல்லிடுறேன். இது மொத்தம் 1120 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட். இது இந்த லேண்ட் இந்த ஏரியாவில் இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், பின்னால் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட், அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் சரிங்களா. முன்னால் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, பின்னால் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கும். இந்த பின்னாடி இருக்கிற லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் 5 அடியில் பேசேஜ் இருக்கும். அந்த பேசேஜ் வழியாக அந்த லேண்டுக்கு போகிற மாதிரியான அமைப்பில் தான் அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த லேண்டு இருக்குது. இது வந்து பின்னாடி இருக்கிற லேண்டு, 5 அடி பேசேஜோடு இருக்குது. மொத்தம் 1120 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த பேசேஜ் 5 அடி அகலம் இருக்கிற இந்த பேசேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா 170 ஸ்கொயர் ஃபீட். இது எல்லாமே உங்கள் டாக்குமெண்ட்டில் உங்களுடைய லேண்டாக தான் வரும். இது வந்து சைடில் இருக்கிற இந்த இன்னொரு வீட்டுக்கு அக்சஸபிள்லாம் கிடையாது, அவங்களுக்கு இதில் எந்த ரைட்ஸும் கிடையாது. தெளிவாக இந்த பேசேஜ் உங்களுக்கானது மட்டும், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டுக்கானது மட்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக டாக்குமெண்ட்லேயே கிளியராக இருக்குது. ரொம்ப கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட். இதோடைய ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியுடைய லேண்டு. அதனால உங்களுக்கு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், விற்கிற செல்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையான ஒரு சோர்ஸ்லேருந்து இது வந்திருக்கு. ஸோ டாக்குமெண்ட் பக்கா கிளியர். நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அதோடைய பட்டா சிட்டா அடங்கள்லேருந்து எல்லா விஷயமும் எஃப்எம்பி அப்டேட் ஆகிருக்கான்றது வரைக்கும் நம்ம செக் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த லேண்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிளியர் டாக்குமெண்டேஷனோடு இருக்குது. திருவேற்காட்டில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் இருக்குது, அபிராமி நகர்லேயே இருக்குது. திருவேற்காட்லேயே தான் இருக்குது, திருவேற்காடு பக்கத்தில் கோலடியில் அந்த மாதிரிலாம் இல்லை, திருவேற்காட்டிலே தான் இருக்குது சரிங்களா. ஸோ திருவேற்காட்டில் இன்றைக்கி லேண்ட் ரேட் என்னங்கிறது நீங்கள் தாராளமாக அங்கே போய் விசாரித்து பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு 3500 ஸ்கொயர் ஃபீட் தான் கோட் பண்ணுறோம். அவர் மொத்தமாகவே எங்கிட்ட கொடுத்துட்டார். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே ப்ராப்பர்ட்டியை நீங்களே பார்த்து நீங்களே டீல் பண்ணிக்கோங்க சார், நான் கையெழுத்து போட மாட்டேன் வரேன் அப்படின்ற மாதிரி மொத்தமாகவே எங்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஸோ அதனால் இதில் என்ன பெஸ்ட்டு ப்ரைஸ் இதில் பண்ணி கொடுக்க முடியுமோ அது ஆன் தி ஸ்பாட்டில் என்னால் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு நான் இதை நிச்சயமாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன். 3500 கோட் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு 1120 ஸ்கொயர் ஃபீட், அதாவது திருவேற்காட்டில் 3500 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் ஒரு 1120 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி பட்ஜெட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த லேண்டை போய் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நான் இதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துட்றேன், நீங்கள் டைரெக்டாகவே போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம நேரடியாக சந்தித்து பேசிக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு நான் இதை பண்ணித்தரேன். இந்த லேண்டுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடில் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கடைத்தெரு பஜார் எல்லாமே இருக்குது. இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் லேண்டை சுற்றியுமே வீடுகள் தான் இருக்குது. இந்த லேண்டு மட்டும்தான் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே இந்த லேண்ட், இந்த நம்ம பர்டிகுலர் லேண்டு மட்டும்தான் வேக்கண்ட் லேண்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே வீடுகள் வந்துருச்சு. ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. நல்ல தெளிவான ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ளே அருமையான லொக்கேஷனில், ரொம்ப சேஃபான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக டிசிஷன் எடுங்க, இமீடியட்டாக போய் லேண்டாக பாருங்கள், பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.